Hi friends, welcome back to Cookwood channel. இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போற ரெசிபி இது எங்க அம்மாவோட ரெசிபி. எங்க அம்மா நல்ல சாஃப்ட்டா இட்லி சுடுவாங்க. அந்த இட்லிக்கு இந்த குழம்பு செஞ்சாங்கன்னா எங்க வீட்ல எல்லாரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல காரமா செய்வாங்க. ரெண்டு இட்லி சாப்பிடுற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவாங்கங்க. இது இட்லிக்கு மட்டும் இல்ல, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லா டிஃபன் ஐட்டம்க்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஸோ நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாமா? இந்த வீடியோ என்னோட சேனல்ல நீங்க புதுசா பாக்குறீங்களா, அப்போ என்னோட சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நாம் இன்னைக்கு செய்ய போகிறது செலவரைச்ச குழம்பு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். வறுத்தரைக்கிறதுக்கு அரிசி ஒரு டீஸ்பூன், கால் டீஸ்பூன் கசகசா, கால் டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் மிளகு, ஒரு இன்ச் பட்டை, ஆறு லவங்கம், நாலு வரமிளகா, அப்புறம் ரெண்டு கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு இன்ச் இஞ்சி, பத்து பல் பூண்டு, மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அரை கப் தேங்காய், மூணு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சிருந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுருங்க. மசாலா பொருள் நல்லா வறுபடணும். மசாலா பொருள் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி அரிசி நல்லா பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சிருந்த மூணு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதில் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், தனியாத்தூள் நல்லா வறுக்கணும். தனியாத்தூள் நல்லா வறுபட்டதும் அதில் எடுத்து வச்சிருந்த அரை கப் தேங்காய், தேங்காய் நல்லா வறுக்கணும். வறுத்த உடனே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பூண்டு இஞ்சி ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த ரெண்டு கை அளவு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. தேங்காயெலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தண்ணியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு நல்லா பொடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடிச்சதுக்கப்புறம்
ஆற வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி வதக்கினது, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதோட அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிடணும். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இந்த மாதிரி எண்ணெய் குழம்புலேருந்து எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா ஸ்மெல் வருது. இனி இதை சர்விங் பவுலில் ஊற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். எனக்கு இங்கே சாஃப்ட் சாஃப்ட் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த இட்லியோட தக்காளி குழம்பையும் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.